வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ பிக்பாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வெளியாகி இருக்கிறது. பார்த்தீங்கன்னா அதாவது இரண்டு அணியாக பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ கோர்ட் சீன் ஆரம்பமாகுது. பட் இன்னைக்கு ஒரு நாளில் கோர்ட் சீன் ஆரம்பிச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. நீதி வென்றதா அல்லது அநீதி வென்றதா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் பார்க்கலாம், இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து மாயாவோட இதென்னா கேப்டன்சியே பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. விசித்திரா என்ன சொல்கிறாங்க, கேப்டன்சியை சரியாக பண்ணலைங்கிறாங்க. ஸோ இது வந்து இரண்டு அணியாக பிரிஞ்சு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. இப்போ விஷ்ணு வந்து மாயாவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாரு. இவங்க ஐஷுவும் நிக்சனும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஒரு பக்கம் ஐஷு மேலே கம்ப்ளைண்ட்டு, அர்ச்சனா விசித்திரா மேலே கம்ப்ளைண்ட்டு, மாயா மேலே கம்ப்ளைண்ட்டு, பூர்ணிமா மேலே கம்ப்ளைண்ட் இருக்கான்னு தெரியல. ஒரே நாளில் இவ்வளோ விஷயத்தையும் பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு நாளில் இப்போ நான் இன்றைக்கி நாளைக்கு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வியாழக்கிழமை இல்லையா? ஓகே, ரெண்டு நாள் பண்ணலாம். இன்றைக்கி நாளைக்கு ஒரே கோர்ட் சீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாரம் வந்து அது பிரதீப் போனதுக்கப்புறம் இந்த வாரத்தில் வந்து சோர்ந்து போயிடக்கூடாது, டிஆர்பி குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நிறைய டாஸ்க்கை பிளான் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இதில் வந்து நீதிபதி யார் அப்படின்னா ரவீனா, உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு. ஆனால் கிட்டத்தட்ட நியூட்ரலாக இருந்த ஒரே ஆள் அவங்க தான். ஏன்னா ரெண்டு பக்கமும் இல்லாமல் இருந்த ஒரே ஆள் தான். ஏன்னா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நீதிபதியாக வந்து ரவீனாவை நியமித்திருக்கலாம் அப்படிங்கிறது தான். அதே போல் மக்கள் வந்து நிறைய ஐஷு மேலே கோபத்தில் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நீதி வென்றதா இல்லையாங்கிறது வந்து நமக்கு போக போக தான் தெரியும். பட் மாயாவை பொறுத்த வரைக்கும் தான் பண்ணுறது தான் எல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இருக்கணுங்கிறது தான். பட் அது செய்வாங்களா அப்படிங்கிறது தெரியாது. பட் யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இட். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஒரே குழப்பமான மனநிலையாகவே இருக்குது. பட் இதில் வந்து ஒரு நீதி நியாயம் நேர்மையெல்லாம் பார்க்காம தான் விளையாடணும். ஏன்னா எல்லாத்துலையும் நீங்கள் நேர்மை பார்த்தோம்னா நீங்கள் ஒன்றுமே விளையாட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. மற்றவர்களோட குறையையும் சொல்லி தான் நீங்கள் விளையாட வேண்டியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். வெல் இட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஸோ கோர்ட் சீனை எப்படி தெரிக்க விட போகிறாங்க அப்படின்னு. ஸோ நம்ம இன்னைக்கு 2 மணிக்கு மேலே தான் லைவ் வர முடியும். பட் முடிஞ்சால் நடுவில் ஏதாவது லைவ் வர பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ், சி யூ ஆல். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.